மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ரொம்ப அதாவது ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு சரிங்களா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே இன்னும் ரொம்ப வெறியேற்றுற மாதிரி பண்ணிட்டானுங்க. நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு? ஆ சரி ஓகே, நீ வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா. ரொம்ப விருப்பத்துற மாதிரி பண்ணிட்டானுங்க. என்னடா விருப்பத்துற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ பாருங்கள், நான் எத்தையும் கில் எடுத்துருப்பேன் தெரியுமா. கடைசியாக வந்துட்டு 12 கில் எடுத்துருப்பேன் இதில் சரிங்களா. கிளாஸ் குறங்கில் 12 கிலோ எடுத்துருப்பேன். 12 கிலோ எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் சரிங்களா. அதே மாதிரி இது பாருங்க, இதே யாரம்மா பைத்திக்கிறேன், இந்த பவர் தாங்க இந்த கிளாஸ் குறங்கட்டில் இந்த பவர் ஒன்று போட்டு வந்துடுறானுங்க பாருங்க. ஐயோ டென்ஷனாக நிற்கிய, நானும் டேய் உந்துரு உந்துரு உந்துரு, ஐயோ அஸ்தாங்க, ஓ ஏண்டா கருப்பு ஆப்பிரிக்காத்திலையா இந்த வாரம் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காப்பாத்துங்கடா, எங்கடா ஒருத்தன் தானே இருக்கான், அதுவும் முடிச்சிடா, நானே ரெண்டு பேரும் முஸ்லீம்களுக்கு. சரி ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பவர் ஒன்று போட்டு வந்துட்டு வெறுப்பேற்றுவானுங்க பாருங்கள், வேற மாதிரி வெறுப்பு இந்த ஒரு பவர். அதுக்கப்புறம் இது பட் இது இல்லை, இன்னும் வந்துட்டு அதுதான் பவர்னு சரியாக தெரிலங்க. சரி ஓகே போ, அப்படியே வீடியோ போக சொல்லி நான் சொல்லிடுறேன் சரிங்களா. நீங்களே பார்ப்பீங்க என்ன எந்த மாதிரியான வெறுப்பேற்றுவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு சர்வே ஃபுல் சர்வே பண்ணி அடிப்பானுங்க. என்னடா சர்வே அப்படின்னு கேட்டிங்க, கிளாஸ் கூடுறாங்களே சர்வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆமாம் கிளாஸ் கூடுறாங்களே சர்வே தான். எங்கேருந்து அடிக்கிறானுங்களே தெரிய மாட்டேங்குது. ஜோன் ஃபுல்லாக இந்த பக்கம் சுற்றி 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 நானும் எதிரில் வருவானுங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக எதிர்க்கு எதிரில் ஏறி ஏறி சண்டை போடுவோம். இப்போல்லாம் எங்கேருந்து வந்து அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, சுற்றி 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 அடிக்கிறானுங்க. இப்போ இங்கே ஒருத்தனை நாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வரதை நாக் பண்ணணும்னு வச்சிங்களேன், டக்குன்னு பின்னாடி இன்னொருத்த வந்துடுவான். அது எப்படா வரானுங்க, ஏன்னா எங்கத்தான் வரானுங்கன்ற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு பவர் ஒன்று இந்த இங்கே லாங்காக போய் நின்றுக்கிறானுங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பவர் இப்போ தெரியலையே, உட்பிகிரி ஏசி ஐட்டின்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அது பாருங்க உட்பிகிரி ஏசி ஐட்டின்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஏன்னா லாங்காக போய் நின்றுடுவானுங்க, எங்கேருந்து அடிக்கிறானுன்னு தெரிய மாட்டேங்குது. ஜோன் ஒட்டி போய் சர்வே பண்ணி அப்படியே நின்றுடுவானுங்க, எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டுறானுங்களே. அந்த பவர் யூஸ் பண்ணால் அது தெரியாது. அது பேர் கூட எதுவும் பேருங்க, ஓ அது பேர் என்ன பேர் சொல்லுடு வாயிலே வரல, நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆகாது. ஓகே ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டானுங்களா, அதான் படுவாய் பசங்களே. சரி ஓகே, எப்படியாவது நம்ம இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும். இதில் வந்துட்டு எந்த கண்ணுக்கலாம் இப்போ ஏகேவே எடுத்துலாம், இப்போ விளையாடி பாருங்களேன். இது வந்துட்டு நான் எப்போயும் விளையாண்ட மேட்ச் தான், ஆனால் இப்போ விளையாடுற கிளாஸ் கோரங்களில் வந்துட்டு இந்த எம்பி பார்ட்டி சரிங்களா இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. இன்னே ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஒரு டசடிகள் அந்த கன்று கூட வர மாட்டேங்குது, ஃபுல்லாக வெத்து கன்று தான் வருது சரிங்களா. இந்த மேட்ச்சில் மட்டும் வந்து அதனால் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள், மேலே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் இவங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு வாரம் அடிக்க ஆரம்பிச்சானுங்க எங்களை, அதனால் இதுக்கு மேலே இவங்களுக்கு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறிய ஆகிட்டேன் நான். ஏன்னா பின்னாடி வந்து கடைசியாக அடிச்சாலும் எனக்கு பயங்கர வெறி ஆகிப்போச்சு. எனக்கு ஏய் யாரா பேச்சுக்காரன் அது பாருங்க, ஏங்க ராஜா பின்னாடி வந்துடும் அடிப்பீங்களோ. சரி ஓகே, ஏன்னா நீ மட்டும் பின்னாடி வந்து அடிக்கலாம், இவனுங்களாம் அடிக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அட்டாக் பண்ணுறப்போ இங்கேருந்து ஓடி போய் பின்னாடி வந்து அடிக்கிறது அது வேறு. ஸ்டார்டிங் ஜோன் அதான் அது, மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லவே போயிட்டு ஜோன் ஒட்டி அடிக்கிறது அது வேறு சரிங்களா. இதுதான் வந்துட்டு விஷயமே. எங்கடா இப்போ ரெண்டு ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சரிங்களா, இது வரைக்கும் எத்தனை கிலோ எடுத்துருக்கேன் அப்படின்னா தெரில, இன்னும் பார்த்தாலும் தெரியும். நான் எல்லாம் அந்த மேட்ச் முடிகிறப்போ இவ்வளோ கிலோட எத்தோம் சாக ஆகிட்டுனானு இப்படி நேடுப்பா நேடுலாம் போட்டு நாக் பண்ணுறேங்க. வேறு லெவலு, ஒரு வெறியாகி ஒரு கேம் பிளே பண்ணுறப்போ தான் தெரியுது நம்மளுடைய கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அதே தாங்க சரிங்களா, விளையாடினே இருக்கணும், எந்த விஷயம் இருந்தாலும் விளையாடிட்டே இருந்தால் தான் அது வந்து அது வந்துட்டு இம்ப்ரூவ்ட் ஆகும் சரிங்களா. ஐயோ இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, இம்ப்ரூவ்டு கேரிட்டி எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஏங்க இது இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து இது வந்து நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா. மேலே போய் நின்னாச்சு சரிங்களா, 2 கிலோ எடுத்துக்கிறேன் பா. வேறு லெவல் பார்த்தீங்களா இல்லையா, பாய் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா இல்லையா, இப்போ எத்தனை கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கிலோ எடுத்துருக்கேன் அப்படின்னு சரிங்களா. டேய் கில்லு டக்குன்னு காமிச்சு தோணிதா பார்த்தீங்களா இல்லையா, சிங்கா குட்டி வந்துச்சு கேப்பா கில்லு காமிப்பா டக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா, 12 கிலோ. ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.